Hi, hello, and welcome to you. ADMM Gaming Tamil Channel guys. Ini kan ada video lah. Nama ini pakai porom obdin. Jadi pakai rumah di voice untuk kunci adjust panikong makli. Oru arma cold port cold coldin kundi trikide. So ada lah kunci adjust panikong ya. Oru arma video orang pol lah. So mana ciringnya? Siapa untuk pada nama directa video kulo untuk pol lah. So ini dulu nama pakai perdi nama obdin. Upcoming lah orang pola Free Fire India patnya sel updates. Atau tu Free Fire India launch aku pada obdin orang lihat teringjur kau. Ipe yel lah untuk pada nama neri per ninggalu mande watch panir kawai perik. Atau patnya news untuk neri mande teringce. Siapa final untuk pada nama rewards ini untuk announce panik kerangga, adik kemarin magic pula store lo untuk pada nama update orang pude update news solik kerangga, adik kemarin new patch pun untuk orang pude liat, saudara pati nama ini dulu untuk pakalam, adalah video matum skipper mandu paring ya, terus jauh relik paning ya, nama channel kita subscribe apa pada ringa update nama mereka, subscribe paning ya, ipun nama direct tahu dikelu untuk pilih, so first of all nama pakai per update ini update solik kering update nama untuk game kulla orang pura new magic gue pada bundles ya, sinda bundles itu untuk pada nama nama kondo kondo orang pura kerangga, ini kondo na kami cikitu, matamu untuk pada nama orang image லக்கிறேன் சோ பாத்துக்கோங்க இந்த 10 விதமான பண்டில்ஸ் வந்து பார்த்தா நமக்கு வந்து வர போகுது அப்படிங்கிறது ஆபீஷியலா कंफर्मड சோ இந்த 10 பண்டில்ஸ்மே வந்து என்னைக்கு ப்ரோ வர போகுது அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படினா 24 ஆம் தேதி ஓகேவா சோ அன்னைக்கு தான் வந்து பார்த்தா நமக்கு பேட்ச் அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த பேட்ச் அப்டேட் மொத கொண்டு தான் வந்து பார்த்தா நமக்கு கொண்டு வர போறாங்க அப்படினு தெரிஞ்சுக்கோங்க சோ பேட்ச் அப்டேட் அப்படி வரும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க சோ அது வந்து பார்த்தா சிம்பிளான லாகின் ரிவார்ட்ஸா தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும் இந்த வாட்டி நமக்கு வந்து பார்த்தா அந்த சாய்ஸ் ஈவென்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் வந்து வர போகுதுங்க சோ அந்த ஒரு ஈவென்ட்ல வந்து பார்த்தா நமக்கு நியூ கரெக்டர் வந்து கிடைக்க போகுது இந்த ஒரு கரெக்டர் அப்படினாலே வந்து பார்த்தா எப்பவுமே நமக்கு ஃப்ரீ தான் அதை விட்டுருங்க பட் அதுக்கு பதிலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எமோட் வந்து கிடைக்குதுங்க ஓகேவா ஸோ எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் தான் இதை நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு பட் லாகின்ல கொடுக்க போகிறாங்களா இல்லை மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு இது வரைக்கும் தெரில ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த ஒரு எமோட் ஃப்ரீ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா பனல்ஸுமே வந்து வரும் அந்த பனல்ஸ்லாம் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் வச்சுருப்பானுங்க அப்புறமா ஒரு ஸ்கித்து ஸ்கின்னும் இருக்குது அப்புறமா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் இருக்குது ப்ரோ ஆகோட கன் ஸ்கின்னு அது எப்படி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அது நமக்கு லக்கி ராயல்ல தான் ஆட் பண்ண போறாங்க ஓகேவா சோ லக்கி ராயல்ல தான் அது வந்து வரப்போகுது அதை நீங்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்க வேணாம் ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ப்ரூ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 21 ஆம் தேதி நமக்கு வந்து மோக்கோ ஸ்டோர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ ஒரு வித்தியாசமான காம்பினேஷனு கோப்ராவும் அப்புறமா பூயாவும் சேர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டோட ஸ்கின்னை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ கோப்ரா ஃபிஸ்டும் அதுக்கப்புறமா பூயா ஃபிஸ்டும் இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து நமக்கு வந்து லான்ச் ஆக போகுது இந்த ரெண்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் வரப்போகிற 21 ஆம் தேதி ரெண்டுமே ரிட்டன் தான் புதுசு ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது இந்த ஓபி 43ஓட பேட்ச் அப்டேட்டில் நம்ம ஒரு அப்டேட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மொத்தமாக கை வச்சிருக்கிறானுங்க எல்லா வெஹிக்கிள்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஃப் நெர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சிருக்கிறானுங்க அதாவது பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் குறைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கை வச்சிருக்கிறானுங்க ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸ் தான் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பவர் இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிறானுங்க ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆக போகுது ஹெச்பியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது மான்ஸ்டர் ட்ரக்கும் அதுக்கப்புறமா ஆட்டோ இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல பவர் இன்க்ரீஸ் பண்ணுறானுங்க ஸோ டேமேஜ் அப்புறமா ஸ்பீடு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமேலுக்கு தாறுமாறாக தாங்குங்க ஓகேவா ஸோ அதனால் தைரியமாக யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிள் வந்து பாருங்களா இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே போகிற வெஹிக்கிள் இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஒரு பைக் இருக்கு இல்லையா பைக்கு பைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பை சொருவிட்டானுங்க இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து அவ்வளோக்கா இது தாங்காது அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் ஸ்போர்ட்ஸ் கார்னு எடுத்துக்கலாம் லம்போகினி மட்டும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் கார்னு பொதுவாகவே சொல்லிட்டாங்க இதோட ஹெச்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறானுங்க ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாது அப்படின்றது அவங்க சொல்ல வராங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வெஹிக்கிள்ஸில் நமக்கு அப்டேட்ஸாக கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ ரோட் கொடுக்க போகிறானுங்க அதாவது ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஃபஸ்ட் எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ப்ராபப்ளி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற அந்த 26ஆம் தேதி தான் லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நானுமே ஏன்னா அது வந்து என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான நாள் அதனால் அன்றைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை லான்ச் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணானுங்களா என்னன்னு தெரில பட் 24ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ச் அப்டேட் வரும் அந்த பேட்ச் அப்டேட்லேயே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்டர் சம்மந்தமான சில ஈவெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துருவாங்களாமா அந்த ப்ரீ ரிஜிஸ்டர் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு பாருங்கள் உங்களுக்கே தெரியுதுல்ல நம்ம இந்தியா சம்மந்தப்பட்ட ஒன்று தான் வேறு ஒன்றும் கிடையாது மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஒரு ஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இந்த மிலிட்ரி அப்படின்னு எதை குறிக்குது அன்றைக்கு 26ஆம் தேதி சம்மந்தப்பட்ட ஒரு நாளை தான்
ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது நீங்க மறக்காம வந்து சொல்லிடுங்க. ஒருவேளை இது எம்எஸ் தோனி கேரக்டர் வந்து லான்ச் பண்ணுவானுங்கல்ல, ஸோ அதுக்கான ஒரு ரிவானா கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் தோணுது. ஏன்னா எம்எஸ் தோனி சைடில் என்னவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அது கூட சேர்ந்ததாக கூட இருக்கலாம். என்னவா இருந்தாலும் 24-25 இந்த டேட்ல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 5-6 days இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு மேஜராக கிடைச்சிருக்கிற அப்டேட். இதை தவிர அப்டேட் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, என் மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பை.